ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம வார வாரம் நம்ம சேனலில் வந்து பழமையான தலங்களை பற்றியும் அந்த தலங்களுடைய சிறப்புகளை பற்றியும் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடல் பெற்ற காவேரி வடகர தலங்களில் 16வது தலமாக விளங்குகிற, நவகிர ஸ்தலங்களில் செவ்வாய் தலமாகவும் விளங்குகின்ற, எல்லா விதமான வியாதிகளையும் குணப்படுத்துகிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில். இந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலில் யார் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அடித்தினா தொடர்ந்து வரும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு புல்லிருக்கு வேலூர் என்ற வேறு பெயரும் இருக்குது. புல் என்ற சடாயு பறவையும், இருக்கு என்ற வேதமும், வேல் என்ற முருகனும், ஊர் என்ற சூரியனும் ஆகிய நான்கவரும் இத்தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதுனால இந்த ஊருக்கு புல்லிருக்கு வேலூர் என்ற பெயரும் ஏற்பட்டது. பொதுவாக சிவன் கோயில் வந்து கிழக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கும், ஆனால் இங்கு மேற்கு நோக்கி காட்சி தெரியாது. அதாவது மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரி முறையாக மருத்துவம் பார்க்காததால் சிவன் மருத்துவராகவும் தாயார் மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஐதீகம் இந்த ஊரில் இருக்குது. அஞ்சு பிரகாரங்களை கொண்டது ஏழு நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக நமக்கு காட்சி தருகிறது. இக்கோயிலின் கிழக்கில் பைரவமூர்த்தியும், தெற்கில் விநாயகரும், மேற்கில் வீரபத்திரரும், வடக்கில் காளி ஆகியோரும் காவல் தெய்வமாக உள்ளார்கள். இந்த கோயிலானது தருமபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. வைத்தீஸ்வரர் வந்து இங்கே சுயம்பு மூர்த்தியாக வெற்றியிருக்கார். இக்கோயிலில் எல்லா நவகிரகங்களும் ஈசனின் பின்புறத்தில் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. ஈசனுக்கு அடங்கிய நவகிரகங்கள் உள்ளதால் ஈசனை வணங்குபவர்களின் கிரக பலனை சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களிலிருந்து நிவர்த்தி செய்கிறார் ஈசன். தையல் நாயகி தெற்கு நோக்கி காட்சி தருகிறாரு. தையல் நாயகி கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. தீராத வயிற்று வழி உள்ளவர்கள் தாயாருக்கு மாவிளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள். இவரை வணங்கினா குழந்தைகளுக்கு பாலதோஷம் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்னும் இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா செல்வ முத்துக்குமார சுவாமி. இந்த முருகருக்கு வந்துக்கு அர்த்த ஜாம பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது. 9 மணிக்கு நடக்கும் இந்த பூஜையில் புனகு, பச்சை, கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை சாத்தி, பன்னீர் புஷ்பம், பால் அன்னம் வைத்து பூஜை செய்வார்கள். இந்த சந்தனம் மற்றும் திருநீர் நோயை தீர்க்க வல்லது. இங்கு முத்துக்குமாரரே முதன்மையாக உள்ளதால் காலை மற்றும் அர்த்தஜாம பூஜைகளில் முதலில் இவருக்கு செய்த பிறகு சிவனுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும். இங்கு எல்லா விழாக்களுக்கும் முருகனுக்கே நடக்கிறது. செவ்வாய் அங்காரகன். நவகிரக தலங்களில் இந்த கோயிலானது செவ்வாய் தலமாகும். இங்கு அங்காரகனுக்கு தனி சன்னதி இருக்குது. செவ்வாய் தோஷத்தால் தடைப்பட்ட திருமண தோஷங்கள், கடன் மற்றும் மூட்டு வழி பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள் ஆகியவை இவரை வணங்கினால் தீரும். செவ்வாய்க்கிழமைகள் இவர் ஆடு வாகனத்தில் எழுந்தருள்கிறார். சிவனை சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பல வரங்களை பெற்றார்கள். அவ்வாறு செய்கையில் ஒரு துளி அமிர்தம் இக்குளத்தில் விழுந்ததால், அதாவது இந்த இங்கே இருக்கிற சித்தாமிர்த தீர்த்தம் அந்த குளத்தில் விழுந்ததால் இக்குளத்திற்கு சித்தாமிர்த குளம் என்று அழைக்கப்பட்டது. இக்குளத்தில் நீராடினால் உடலில் உள்ள அனைத்து நோயிலிருந்து விடுபடலாம். இக்குளத்தில் 18 தீர்த்தங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. சாபத்தால் இக்குளத்தில் தவளை மற்றும் பாம்புகள் இன்றும் இருப்பதில்லை. இந்த ஊரில் இன்னொரு விசேஷம் திருச்சாந்து. இங்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம், வேப்ப இலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக திருநீர் இவைகளை கொண்டு திருச்சாந்து உருண்டை தயார் செய்யப்படுகிறது. இதை வாங்கி சாப்பிட்டால் தீராத வியாதிகளும் தீரும் என்ற நம்பிக்கை இன்றும் இருக்குது. தோல்வி கோயில் வேண்டிக்கிறவங்க பார்த்திங்கன்னா உள்ள விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுறாங்க. அப்புறம் ரெண்டு சுவாமி சன்னதிகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகு, வெல்லம், உப்புலாம் விற்கிறாங்க. ஸோ நோயெலாம் தீரணும், கரைஞ்சிடணும் நோயெலாம் அப்படிங்கிறவங்க அதை வாங்கி பார்த்திங்கன்னா உள்ள குளங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாரி வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து வேண்டிக்கிட்டு அதில் வந்து எல்லாமே அந்த பரிகாரத்தை செலுத்திடுறாங்க. வியாதிகளுக்கு இங்கே கொடுக்கப்படும் புனகு எண்ணெயை தேய்த்து நீராடினால் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோயிலில் 4448 நோய்களை தீர்த்து வைக்கும் தலைமை பீடம்
இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்வந்திரி சித்தரின் ஜீவ சமாதி அடைந்த இடமும் இந்த கோயில் தான். வேண்டுதலின்படி ராமபிரான் விபூதி குண்டலத்தில் சிதையடுக்கி சடாயின் உடலை இட்டு தகனம் செய்ததால் இவ்விடத்தில் சடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வரும்போது, ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சுற்றி வரும்போது பார்த்துக்கலாம் இந்த சடாயு குண்டத்தை. இத்தலை பெருமைகளை இன்னும் அடுக்கி கொண்டே நம்ம போகலாம். ஏன்னா இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம், பல பேருக்கு குலதெய்வமாகவும் அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா மொட்டடிச்சு காது குத்துற வைபவங்கள்லாம் இந்த கோயிலில் நிறையா பேர் பண்ணுறாங்க. இத்தலத்தில் வந்து ஓலச்சுவடி ஜோசியம் வந்து ரொம்ப பிரபலமானது. பாரம்பரிய நாடு ஜோடியத்திற்கு பெயர் போனது அகத்திய நாடு ஜோடியத்தை அறிய நிறைய பேர் இந்த ஊருக்கு வந்து பார்க்குறாங்க. எதிர்காலத்தை கணித்து சொல்கிறாங்களாம், பலர் பலன் பெற்றதாகவும் கூறுகிறாங்க. இங்கே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்து பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஆதி வைத்தியநாத சுவாமி கோயில். அது அங்கே தான் பழைய வைத்தியநாத சுவாமி இருந்தார். கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, சிதம்பரத்துலேருந்து மாயரம் செல்கிற வழியில் பார்த்திங்கன்னா, அதாவது மயிலாடுதுறை போகிற வழியில் வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிற ஸ்டாப்பிங்லேயே இருக்குது. மிக பிரபலமான ஒரு கோயில், மிக அற்புதமான ஒரு கோயில். நீங்கள் போய் ஒரு தடவை இந்த ஈசனை தரிசித்து வாழ்வில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணுங்கிறது எனது வேண்டுகோள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.